ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பைபிள் வசனம் படிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பைபிள் வசனம், பாட்டு, கதை படிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி, ப்ரே பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இப்போ நான் உங்க கற்றுக்க போகிற பைபிள் வசனம், பாட்டு, கதை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க நல்ல பாதையில் போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க உங்களை பற்றி நிறைய அறியறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த இன்னைக்கு நாங்கள் கற்றுக்க போகிற பாட்டு, வசனம், கதை எல்லாத்தையும் நீங்கள் அவங்க லைஃப்பை மாற்றுறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் அவங்க கூட பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஏசு நாமத்தின் பிதாவே, ஆமென். Jumbo, Jesus loves you. Are you happy? He is with you. Karimbo, into his presence. Why do you worry? Hakuna matata. Jumbo, Jesus loves you. Are you happy? He is with you. Karimbo, into his presence. Why do you worry? Hakuna matata. Oh, 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 oh. Hello குட்டீஸ், எல்லாம் எப்படி? ஆக்ஷன் சாங்ஸ் நல்லா பண்ணீங்களா? அழகா இருந்துச்சா எல்லா சாங்ஸும்? நீங்கள் சூப்பராக பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். நீங்கள் ஏசப்பாக்காக நல்லா பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகிறோம், ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டோரி நம்ம லைஃப்பில். எல்லாரும் இதை என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பில் கடைப்பிடிக்கணும், ஓகேவா? ஏசப்பா, சரி, ஏசப்பா எப்படிப்பட்டவர் நம்ம ஏசப்பா? நம்ம ஏசப்பா ரொம்ப அன்பானவர், கரெக்டாக ரொம்ப அன்பானவர். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நீதி உள்ளவர், அவர் பர்ஃபெக்ட் காட், கரெக்டாக? நம்ம ஏசப்பா ரொம்ப பர்ஃபெக்ட் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஏசப்பா ரொம்ப நல்லவர், கரெக்டாக? நம்ம ஏசப்பா ரொம்ப நல்லவர், தப்பே பண்ண மாட்டார், கரெக்டா? ஆ, அப்புறம் ஏசப்பா இன்னொரு அவரோட கேரக்டரில் ஒன்று என்னென்னா, அவர் வந்து மன்னிக்கிறவர். அவர் யார்? ரொம்ப பொறுமையாக இருந்து நம்மளை, நம்ம என்ன தப்பானாலும் நம்ம என்ன பண்ணுறவர், ஏசப்பா நம்மளை மன்னிச்சிருவார், ஓகேவா? அவ்வளோ அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுறாரு, ஏசப்பா நேசிக்கிறாரு. அதனால் அவர் தேவன் ஏசப்பாவை பூமிக்கு சென்ட் பண்ணி நம்மளுக்காக மறிச்சார், கரெக்டா?
சாரி. அதே மாதிரி இப்போது நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம், ஓகேவா? அதில் இப்போது மேத் உங்ககிட்ட பைபிள் இருந்தால் நீங்கள் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அதில் 18 அதிகாரத்தில் இந்த ஸ்டோரி இருக்குது. ஏசப்பா பீட்டர்கிட்ட அவங்களோட சீஷர்கள்கிட்ட இந்த கதையை என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. பீட்டர் இருக்கார்ல, அவர் வந்து கேட்குறாரு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸோ என்னோட எனக்கு தெரிஞ்சவங்களோட சுற்றி இருக்கிறவங்க யாராவது என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் அவங்கள எத்தனை தடவை மன்னிக்கிறது, நான் எப்படி மன்னிக்கிறது அவங்கள அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஏசப்பா சொல்கிறாரு, சரி நான் இப்போ ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, ஒரு பேராபிள் சொல்கிறேன், ஒரு ஊமையாக சொல்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், சரியா? அந்த ராஜாவை யாருக்கு கம்பேர் பண்ணுறாருன்னா பிதாக்கு, சரியா? நம்ம ஃபாதர் காடுக்கு அந்த ராஜாவை கம்பேர் பண்ணுறாரு. அந்த ராஜா இருந்தாராம், சரியா? அந்த ராஜா கணக்கு பார்த்தாராம், ஓகேவா? கணக்கு பார்த்தாராம். என்ன கணக்கு பார்த்தாருன்னா, என்கிட்ட எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க எல்லாரும், எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்காங்க, அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்களா, இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்தா அவங்க திருப்பி கடனை கொடுத்துருவாங்கல்ல. அதே மாதிரி அவங்க வேலைக்காரன்கிட்ட என்ன பண்ணுறாராம், ஒரு ஒருத்தங்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்துருந்தாராம். அதே மாதிரி ஒரு வேலைக்காரன் இருந்தாராம், சரியா? அவன்கிட்ட 10,000 டேலண்ட்ஸ் கொடுத்துருந்தாராம். எவ்வளோ கொடுத்துருந்தாராம், 10,000 டேலண்ட்ஸ், சரியா? அது வந்து ரொம்ப பெரிய காசு. அப்போ அவ்வளோ காசு கொடுத்துருந்தாராம். அப்போ ராஜா வந்து கேட்குறாராம், வேலைக்காரங்க வா, நீ வந்து இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஒரு டைம் வந்துச்சு, நீ இப்போ எனக்கு கொடுக்கணும் எல்லா காசையும், சரி இப்போ கொடு அப்படி சொல்லி ராஜா கேட்டாராம். ராஜா கேட்டோன்னே இந்த சர்வெண்ட்டில், ஐயோ ராஜாவே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அந்த வேலைக்கார்ட்ட என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு, ஆனால் நான் கொடுத்துட்றேன் ராஜாவே, என்கிட்ட பொறுமையாக இருங்க ப்ளீஸ், என்கிட்ட பொறுமையாக இருங்க, என்கிட்ட கைண்டாக இருங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுறான், காலில் விழுந்து அழுதாராம். ஆனால் அதுக்கு ஏசுவே ராஜா சொன்னாராம், ராஜா என்னமா சொன்னாராம், இல்லை நீ என்ன பண்ணு, உன்னோட பிள்ளைங்க உன் ஒய்ஃப் எல்லோரும் என்ன பண்ணு, அவங்க எல்லாத்தையும் சேல் பண்ணிடு, அவங்க எல்லாத்தையும் விற்றுட்டு எனக்கு என்ன பண்ண, நின்று எல்லா காசையும் எனக்கு வந்து கொடு அப்படி சொல்லிட்டான் ராஜா. உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான், ஐயோ ராஜாவே ப்ளீஸ் ராஜாவே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என்கிட்ட பொறுமையாக இருங்க, நான் திருப்பி எல்லா காசையும் கொடுத்துட்றேன் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி கெஞ்சினாராம், ஓகேவா? காலில் விழுந்து உடனே ராஜா என்ன பண்ணிட்டாராம், சரி அப்படி சொல்லிட்டு மனது உருகி, சரி இவன் பாவம் என்ன பண்ணலாம், இவனை மன்னிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு மன்னிச்சிட்டாராம். மன்னிச்சுட்டு அவர் என்னமா பண்ணாராம், நீ எல்லா காசையும் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கலையாம். என்னத்தம்மா பண்ணாராம், நீ என்ன பண்ணு, என்கிட்ட எனக்கு நீ திருப்பி கொடுக்கவே வேண்டாம் காசை அப்படி சொல்லிட்டாராம். என்ன சொல்லிட்டாராம், நீ என்கிட்ட திருப்பி காசை கொடுக்கவே வேண்டான்னு சொல்கிறாராம். செம்மல்ல, யாராவது அப்படி சொல்லுவோமா நம்மளாம், சொல்லுங்கள். ஆனால் நம்ம பிதா இருக்கார்ல, நம்ம பிதா வந்து ரொம்ப அன்பானவரில், ரொம்ப மன்னிக்கிறவர், கரெக்டாக? அதனால் என்ன பண்ணிட்டாராம், சரி நீ போ, நீ எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாராம். உடனே அந்த வேலைக்காரனுக்கு செம்ம சந்தோஷமா, ஐயோ நான் இவ்வளோ காசு கொடுக்கணுமே, பிதா வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கலையே, என்னை மன்னிச்சு விட்டுட்டாரே அப்படி சொல்லிட்டு சரி சொல்லிட்டு போயிட்டாராம். அப்புறம் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணாராம், ஒரு நாள் போயிட்டுருக்கும்போது ரோட்டில் போயிட்டு இருந்தாராம், ஓகேவா? கொஞ்ச நாள் கழித்து அதே வேலைக்காரன்கிட்ட இன்னொரு வேலைக்காரன் இருப்பான்ல, அவன் கூட வேலை செய்கிறவன் இருப்பான்ல, அதே மாதிரி அந்த கூட வேலை செய்கிறவன் வந்து இந்த வேலைக்காரன்கிட்ட ஒரு 100 வெள்ளி காசு வாங்கியிருந்தானா. எவ்வளோ வாங்கியிருந்தானா, 100 வெள்ளி காசு வாங்கியிருந்தானா, சரியா? இந்த வேலைக்காரன் என்ன பண்ணானா, 100 வெள்ளி காசு வாங்கினவனுக்கு பிடிச்சி கூப்பிட்டு, ஏய் இங்கே வா, நீ என்கிட்ட 100 வெள்ளி காசு வாங்கினல, எப்போ நீ திருப்பி கொடுப்ப அப்படி சொல்லி கேட்டுறான். நீ கொடுக்கவே இல்லை எனக்கு, இப்போவே கொடு அப்படி சொல்லி கேட்டாரான். ஆனால் இப்போ தான் பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு வேலைக்காரனை யார் மன்னிச்சு விட்டா, ஆனால் அந்த ராஜா அந்த சர்வெண்ட்டை 10,000 டேலண்ட்ஸ்க்கு மன்னிச்சார்ல. ஆனால் இந்த சர்வெண்ட் என்ன பண்ணான் பார்த்தீங்களா, அவங்க கூட வேலை செய்கிறன்ட்ட சர்வெண்ட்டை மன்னிக்கவே மன்னிக்காமல் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, நீ வந்து இப்போ எனக்கு எல்லா காசையும் கொடு, நீ கொடுக்கலாம் என்ன பண்ணுவேன், உன்னை பிடிச்சி நான் ஜெயிலில் போட்டுருவேன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் கூட என்ன பண்ணலை, இறக்கமே படல. ஆனால் ராஜா என்ன பண்ணாரோ, அந்த சர்வெண்ட் தான் இறக்கப்பட்டு நீ எதுக்குமே கொடுக்க வேணான்னு சொல்லி அமுச்சு வச்சாரு. ஆனால் அந்த சர்வெண்ட் என்ன பண்ணா, அவனுக்கு கூட இருக்கிற சர்வெண்ட் என்ன போட, ஒரு 100 வெள்ளி காசு கூட என்ன பண்ணல, மன்னிக்காம என்ன பண்ணிட்டான், பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டான், ஓகேவா? இதை பார்த்துட்டு இருப்பாங்களா சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டு போய் ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க, ராஜாவே இதை மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், நீங்கள் இப்போ தான் மன்னிச்சு விட்டீங்க 10,000 டேலண்ட்ஸ்க்கு, ஆனால் இவன் பாருங்கள் அவனோட 100 வெள்ளி காசு கொடுக்குற ஒரு வேலைக்காரனை கூட இவன் மன்னிக்காமல் விட்டுட்டான் அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். உடனே ராஜாவுக்கு சமகோபம் வந்துருச்சான். உடனே ராஜா இல்லை, எங்கே அவனை கூப்பிட்டு வாங்கலாம், அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு வாங்க, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டாராம். உடனே அந்த வேலைக்காரன் வந்து, நான் இப்போ தானே உன்னை மன்னித்தேன், நீ எதுக்கு அந்த சர்வெண்ட்டை மன்னிக்காமல் அவனை நீ கொடுமைப்படுத்துகிற அப்படி சொல்லி கேட்டாராம். நீ இப்படி பண்ணனால உனக்கு என்னதுமா பனிஷ்மெண்ட்டு, நீ என்ன பண்ணு, நீ அவனை மன்னிக்காதனால நானும் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், சரி பிடிச்சி என்ன பண்ணுறான், இந்த சர்வெண்ட்டை திருப்பி பிடிச்சி என்ன பண்ணுறான்,
ஜெயிலே போட்டாராம், நீ காசு கொடுக்குற வரைக்கும் நீ என்ன பண்ணணும், இங்கே தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டாராம். ஓகேவா? அப்புறம் ஏசப் இந்த ஸ்டோரி தான் ஏசப்ப யார்கிட்ட சொல்கிறாரு, பீட்டர்கிட்டையும் அவங்க சீசர்கள்கிட்டையும் சொல்கிறாராம். சரியா, இது வந்து எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு ஏசப்பா. சொல்லிட்டு கடைசியாக அவன் சொல்கிறாரு, இதே மாதிரி தான் ஏசப்பா நம்ம எல்லாரையும் எப்படி பண்ண பண்ணுறாராம், ட்ரீட் பண்ணுறாராம். ஓகேவா? நம்ம எல்லாரையும் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நம்மளோட தப்பு நம்மளோட பாவத்தை என்ன பண்ணிட்டார் ஏசப்பா, மன்னிச்சிட்டாரு. சரியா, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அதை மற்றவங்களுக்கும் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். மற்றவங்க நம்மளை ஹர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்கள மன்னிச்சிடணும். நம்ம ஏசுபாவை ஹர்ட் பண்ணுறோம்ல, நம்ம ஏசுபாவை ஹர்ட் பண்ணுமா, ஏசுபாவை ஹர்ட் ஆகிறார்ல, ஆனால் அவர் நம்மளை மன்னிக்காமல் இருக்காரா? இல்லை இல்லை, அவர் நம்மக்கிட்ட பொறுமையாக இருந்து ரொம்ப கைண்டாக இருந்து அன்பாக நம்மளை மன்னிச்சிட்டார்ல, மன்னிச்சுட்டு அவர் நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல. கரெக்டாக அவர் நம்ம நீ வந்து எனக்கு இவ்வளோ பலி செலுத்த நீ இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லவே இல்லைல்ல, அவர் தான் நம்மளுக்காக பலியானார். கரெக்டாக? ஆனால் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இப்போது நம்மளும் நம்ம கூட இருக்க எப்படி இந்த சர்வெண்ட்டுக்கு ஒரு உடன் வேலைக்காரங்க இருந்தாங்களோ அவங்க கூட இருந்தாங்களோ அப்படி மன்னிக்காமல் இருந்தோம்னா, நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கூட இருக்கிறவங்கள மன்னிக்காமல் இருக்கவே கூடாது. ஓகேவா? ஏன்னா ஏசப்பா இப்படிப்பட்டவர், மன்னிக்கிறவர், அவர் மனசில் எப்போவுமே பிட்டர்னஸே வச்சுக்க மாட்டார், அவர் ரொம்ப அன்பானவர், அவர் ஃபுல் பர்ஃபெக்ட். சரியா, அவகிட்ட ஒரு தப்பு கூட கிடையாது. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், ஏசப்பா மாதிரி எல்லாரையும் மன்னிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு வசனம் சொல்லுது, ஏசப்பா சொல்கிறாங்க, நீ இதை மறந்துடவே மறந்துடாத, உன்னை ஏசப்பா உன்னை மனசை என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது, எப்போவுமே அதை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் அதை ரிமெம்பர் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ண, மற்றவங்கள மன்னிச்சிடணும். ஓகேவா? அதான் அந்த லார்ட் ஃபர்கிவ் யூ ஸோ யூ மஸ்ட் ஃபர்கிவ் அதர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, ஓகேவா? சங்கீதம் 7:9 ஏசப்பா நம்மளோட இருதயத்தை பார்க்குறாராம். ஓகேவா? நம்ம இருதயத்தை, நம்ம தாட்ஸை எல்லாமே என்ன பண்ணுவான், ஏசப்பாவுக்கு தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னு தெரியுமா, என்ன யோசிக்கிறோன்னு தெரியுமா? ஆனால் ஏசப்பாவுக்கு என்ன தெரியும், எல்லாமே தெரியும். ஓகேவா? நம்ம மனசில் என்ன இருக்குது, நம்ம உண்மைக்கும் அவங்கள மன்னிச்சிட்டோமா அப்படின்லாம் யாருக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தான் தெரியும். அதனால் நம்ம ஏசப்பா முன்னாடி உண்மையாக எல்லாரையும் மன்னிச்சுட்டு எல்லாரோடையும் அன்பு செலுத்தணும். ஓகேவா? இந்த ஸ்டோரி அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கலாமா? சரி வாங்க, மனப்பாட வசனம் படிக்கலாம். ஹாய் குட்டீஸ், சரி வசனம் படிச்சிடலாமா? நம்ம இப்போ நம்ம சொல்ல டோஷி வாக்க ரிப்பீட் பண்ணுவாங்க, நீங்களும் கூட ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? சரி வாங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். திருப்பி சொல்லலாமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஓகே, இது என்ன வசனம்னா, எபேசியர் 4:32. சரி, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ப்ரே பண்ணி முடிச்சிடலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி அப்பா, அந்த நேரத்துக்காக நன்றி. ஆவியானவரே அப்பா, இந்த வசனம் இயேசுப்பா, இந்த ஸ்டோரி இயேசுப்பா, நீங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே போய் கிரிய செய்ய இயேசுப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. ஆவியானவரே, அவங்களுக்கு எப்படி மற்றவங்களை மன்னிக்கிறதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஆவியானவரே, அவங்க மன்னிச்சு இயேசுப்பா எந்த பிட்டர்னஸும் அவங்க மனசில் இல்லாத படிக்க அவங்க உங்களை போல நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா, பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் இயேசுப்பா அவங்க கூட நீங்கள் பேசுங்க. ஆவியானவரே அப்பா, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே இயேசுப்பா, நீங்கள் பெருக இயேசுப்பா, நாங்கள் சிறுக இயேசுப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா, நீங்களே ஆளுக செய்யுங்க இயேசுப்பா, நீங்கள் ஆளுக செய்யுங்க. ஆவியானவரே எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவரே இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.